அப்பாடா அப்படியே மட்டக்களப்பு இருந்த மாதிரி இல்லையா அப்படி அந்த மாசம் பணக்குதான் உங்களுக்கு. ஓகே, பாட்டு வந்து எங்க போனாலும் யாரா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு தங்க செய்யற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு கேட்க தோன்றாங்க அவ்வளவு. எஸ் நிச்சயமா. சரி, இப்ப அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்ததான் யாரு பாடம்? அடுத்த பாடுவார் எங்களோட ஃபேவரட் லக்ஷா தானே, எங்களோட லக்ஷா. ஸோ எங்களோட லக்ஷாவை சொல்ல போனால் நிறைய சொல்லலாம், ஆனால் விட்டா பேச கணக்கு சொன்னால் பேசுவாங்க. ஸோ கொஞ்சமாக சொல்லி விடுவேன். லக்ஷா வந்து எங்களோட ஸ்டூடியோ 12 ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறா, அமேசிங் ஸ்டூடெண்ட். பார்த்துப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எஸ், ஷீ இஸ் அமேசிங். இப்போ அவவே பாட்டு எழுத தொடங்கியிருக்கிறா, ஷீ இஸ் லேர்னிங் சவுண்ட் மியூசிக் இன்ஜினியரிங் எல்லாம் செய்கிறா, நிறைய நிறைய காம்படிஷன்ஸில் பாடிருக்கிறா, எல்லாத்திலையும் அமேசிங் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த பாடைக்க ஷீட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஷீட் யூஸ் பண்ணுறேன்னா அவள் ஷீட் யூஸ் பண்ண மாட்டா, நிறைய நிறைய பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பான் இல்லையா அண்ணியா. ஸோ அவனோட பாட்டுக்கு அப்பமா என்ன பாட்டு தெரியுமா? என்ன என்ன கேட்குறீங்க? ஓகே ஓகே. அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் இருந்து ஏழு சுரங்களுக்குள் எனும் பாடலை பாட விரும்புகிறார் எங்கள் நண்பர் லக்ஷாகா. வாருங்கள்.